எளிய மனிதனின் கனவு வெற்றி பெற முயற்சி அவசியம் என்கிறார் கணேசன் கர்னல் கணேசன் இரண்டு வருடங்கள் தென் துருவத்தில் இந்திய குழுவினருக்கு தலைமை தாங்கியவர் தமிழக கிராமத்தில் பிறந்த கணேசன் இராணுவ பொறியாளராகி தென்துருவ இந்திய ஆராய்ச்சியாளர்கள் குழுவிற்கு தலைமை தாங்கிச் சென்றது குறித்து பெருமிதம் கொண்டார் நாநூற்று எண்பது நாட்கள் துருவத்தில் தங்கி இருந்து வெற்றிகரமாக பணியினை முடித்ததாக சொன்னார் அண்டார்டிகா ஆய்வுதளம் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து கோடை காலத்தில் மட்டும் அங்கே தங்கி இருந்து ஆய்வு பண்ணிட்டு வந்துடுவாங்க குளிர்காலத்தை தாங்க முடியாது குளிர் வந்து மைனஸ் தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் அதுக்கு வேண்டிய வசதிகள் மெடிக்கல் இதெல்லாம் இருக்காதுங்கிறதுக்காக குளிர்காலத்தில் யாரும் பெரிய பெரிய நாடுகளுடைய ஆய்வுதல்தான் இருக்குது குளிர்காலத்தில் இருக்காது ஸோ இந்தியாவுடைய ஆயுதளம் நன் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஆரம்பித்தது தக்ஷின் கங்கோத்திரின்னு பேர் தக்ஷின் கங்கோத்திரி ஆரம்பித்தாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஃபெப்ரவரியில் ஆரம்பித்தாங்க நான் அடுத்த ஒரு வருஷத்துலையே இந்த ஆயுத தளத்தை நம்ம வந்து நிரந்தரமாக வருஷம் முழுக்க தங்கி இருக்கிறத மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அப்படியே பண்ணி நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஃபோர் எயிட்டி ஒனில் போனாங்க எயிட்டி டூவில் ஒரு ரிஹர்சல் எயிட்டி த்ரீல போயிட்டு ஸ்டேஷன் கட்டிட்டாங்க யூகேலேருந்து ஆர்டர் பண்ண ஸ்டேஷன் அது கம்ப்ளீட்டாக பிரித்து அடிக்கி திரும்ப அசம்பிள் பண்ணிடலாம் ஃபுல் வீடும் எல்லா விதமான கன்சப்ட் எல்லோருக்கும் யூகே டெக்னாலஜி அரேஞ்ச் பண்ணி தக்ஷின் கங்கை உத்திர இந்திய ஸ்டேஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஃபிப்ரவரி ஆரம்பித்தாங்க அது குளிர்காலத்தில் தங்கியிருக்கிற கமாண்டர் வந்து ஒரு இராணுவ அதிகாரியாக இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு இது அரேஞ்ச்மெண்ட் அது ஏன்னா இராணுவ அதிகாரிகள் குளிர்காலத்தில் ஹை ஆல்டிடியூட்லாம் இருந்த ஒரு அனுபவம் இருக்கும் ப்ளஸ் டிசிப்ளின் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுற டீமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை இருக்கும் அப்படிங்கிற முறையில் ஒரு கர்னல்ங்கிற ரேங்கில் உள்ள இராணுவ அதிகாரி தான் தேர்வு பண்ணி அனுப்புவாங்க அப்படிதான் இது அதுக்கு முந்தி நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ அது மாதிரி வந்தப்போ நைன்டீன் எயிட்டி செவனில் நான் வந்து மூணு வருஷம் என்னுடைய கமாண்டு முடிய போகிற டைம் ஃபோர் இன்ஜினியர் ரெஜிமெண்ட் இன்ஜினியர் என்ஜினியர் ரெஜிமெண்ட்டை கமாண்ட் இருந்தேன் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்தேன் அப்புறம் அங்கேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்தோம் ஸோ ஜம்மு காஷ்மீரில் இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முடிய போகிற சமயத்தில் இந்தியாவோட ஆயுதளத்துக்கு தலைவராக போகக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் வாலண்டியர் இட் இஸ் நாட் ஆர்டர் வாலண்டியராக இருக்கவங்க பேர் கொடுங்க அப்படின்னாங்க அப்போ நான் வந்து என்னுடைய டென்னியூர் முடிய போது இது ஒரு வாய்ப்பு அங்கே போகிறதுக்கு எனக்கு என்னுடைய பையங்க ரெண்டு பையனுங்க எனக்கு சின்ன சின்ன பையனாக இருந்தானுங்க படிப்புக்காக காலேஜ் அங்கே எங்கே அலைய வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இல்லை அது ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து பலவிதமான சூழ்நிலையும் எனக்கு ரொம்ப பொருத்தமாக வந்துச்சு ஸோ நான் பேர் கொடுத்தேன் எனக்கு ஏப்ரலில் என்னை செலக்ட் பண்ணாங்க நவம்பரில் நான் அண்டார்டிகா போகணும் இந்த நான் ஒரு ஆறு மாதத்தில் அண்டார்டிகா பற்றி எவ்வளோதோ புக்கு படிச்சிருக்கேன் எவ்வளோதோ எக்ஸ்பெடிஷன் படித்திருக்கேன் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுரு சும்மா படித்தது இல்லை ரைட்டிங்கில் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் என்ன நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்னுடைய வின்டரிங் அதாவது என்னுடைய குளிர்கால வாழ்க்கை என்னுடைய ந இது உறுப்பினர்களுக்கு எல்லாம் யாருக்குமே கிடைக்க முடியாத அனுபவம் உதாரணத்துக்கு நம்முடைய இந்தியாவுடைய தேசிய கொடி நான் போனப்போ நான் புதுசாக நான் போகிறேன் அங்கே ஒரு டீம் இருக்குது நான் போய் ரிசீவ் பண்ண போகிறேன் அங்கே அந்த ஹெலிகாப்டர் போய் இறங்குது ஸ்டேஷன் ஃபுல்லாக அதை பார்த்திங்களே ஸ்டேஷன் ஃபுல்லாக ஐஸில் மூடி இருக்குது ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சி இறங்குறோம் அங்கே ஒரு 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 பத்து பதினஞ்சு அடி வயரத்தில் ஒரு மூங்கிக் கம்பில் இந்தியாவுடைய தேசிய கொடி பிறக்குது ஒரு நாலு பேர் அங்கே இருக்காங்க பதினேழு பேர் அங்கே இருக்கிறாங்க அதில் நாலு பேர் மட்டும் நிற்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் புது டீம் வருது அந்த தலை அந்த அந்த டீம்லேயோ அந்த தலைவருக்கோ எந்த விதமான மகிழ்ச்சியோ எந்த விதமான ஆரவாரமோ எதுவுமே கிடையாது அவர் ஒரு சீக்கிரம் குடிச்சுவிட்டு நின்றுட்டுருக்காரு நாங்கள் போய் போ கிட்ட போகிறோம் அந்த ஆய்வுக்குழுவின் தலைவராக ஒரு சயின்டிஸ்ட் தான் ஆய்வுக்குழுவோட தலைவர் அவர் வந்து இந்த சண்டை சந்தன மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தலைவருக்கு போகிறதுக்காக யாரும் தலைவர்னு தெரில எல்லோரும் ஆடி மைசோட இருக்காங்க தலைவர் முன்னால் வர்றாரு வந்தோடனே அவருக்கு பார்த்து மேலே போட்டாங்க நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் கூட வந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரை பார்த்துட்டு அந்த கணேசன் சார் ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்குது சுச்சுவேஷன் நீங்கள் ஒன்றரை வருஷம் இங்கே இருக்க போகிறீங்க எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இது பேசி பேசிகிட்ருக்கேன் நான் சொன்னேன் இந்தியா என்ற மாபெரும் இது தேசத்தின் ஆய்வுத்தளம் இப்படியாக இருக்கும் இப்படியாக இருக்கணும் அது வந்து ஏன் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பெருமை கிடையாது நமது நாடு நமது இடம்னு ஒரு பெருமை கிடையாது ஆனால் ஒருவன் தன்னுடைய செய்கிற வேலையில் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் செய்யலையோ அப்போ அந்த வேலை எப்படி சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக சிறப்பாக இருக்க முடியாது ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டாக டைம் உங்களுக்கு சுச்சுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் நீங்கள் அப்படின்னு இதான் கடவுளை அனுபவித்த ஒரு வர மாதிரி ஒரு பைலட் என்னை என்னை கொண்டு வந்து விட்ட பைலட் திரும்ப என்னை ஆட்சிப்படுறதுக்கு வராரு அது பொதுவாக அப்படி நடக்காது ஆனால் அவர் வந்தார் ஒரு ரெண்டு மாதிரி இது வந்தார் அறுவது வாலிட்டரே இதை வாலிட்டர் தானே நிறைய பேர் வாலெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவர் பண்ணோன்னா அவர் வராரு வந்து இறங்குறாரு வந்து வராரு ஸோ புது டீம் வருது இப்போது நான் அங்கே இருக்கேன் புது டீம் வருது ஹெலிகாப்டர் வந்து இறங்குது முந்நூறு அடி தூரத்தில் ரெண்டு பக்கமும் ஐம்பத்தி ரெண்டு நாடுகளுடைய கொடி பறக்குது ரெண்டு பக்கமும் இந்தியாவுடைய தேசிய கொடி இரநூறு அடி உயரத்தில் பறக்குது என்னை கொண்டாந்து இஞ்சி விட்டுட்டு போனானே அந்த பைலட் இறங்குறான் இறங்கி வந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிடறான் சார் கணேசன் சார் வாழ்நாளையே மறக்க முடியாத இது அனுபவம் இது எப்படி பண்ணியிருக்கீங்க இது அண்டார்டிகாவா இல்லைது பாம்பே கல்கட்டா மாதிரி ஒரு மாபெரும் ஒரு ஏதோ ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணது மாதிரி இருக்குது இருக்கிறது பதினஞ்சு பேர் எப்படி இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு